சூப்பராக பேக் பண்ணிட்டாங்க. டிஷ்வாஷரு, நம்மளோட வாட்டர் பியூரிஃபையர், ஸ்டவ்வு, ஃப்ரிட்ஜ் எல்லாம் பக்காவாக பண்ணி. ஸோ இன்றைக்கி என்ன வளாக்னா நம்மளோட அப்பார்ட்மெண்ட் மூவ் அவுட் வளாக் தான். நம்ம இந்த வீடு காலி பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நம்மளோட ஹோம் டூர் லாஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ ஹோம் டூர் பார்க்கலை அப்படின்றவங்க போய் ஹோம் டூர் ஃபஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க, பிகாஸ் இப்போ ஃபுல்லாக டிஸ்மெட்டில் பண்ணியிருக்கிறதுனால. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் எல்லாம் வரத்துக்கு முன்னாடியே வந்து நாங்கள் இந்த ஃப்ரேம்ஸ்லாம் வந்து அழகாக கழட்டிட்டு இருந்தோம், பிகாஸ் அவங்க வந்து டக்குன்னு பிடுங்கிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம்தான். பட் ரொம்பவே வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நாங்களே வந்து நம்மளோட ஃப்ரேம்ஸ் எல்லாம் லைக் இதெல்லாம் ரொம்ப ப்ரெஷஸான மெமரிஸ்ன்றதுனால நான் நம்ம கையாலே கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த பேனல்லாம் வந்து நான் துபாயில் தான் வாங்கினேன், ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேன்வஸ் ப்ரிண்டிங் அது. அண்டு நான் இன்னொன்று வந்து புத்தா வந்து அழகாக கழட்டணும்னு சொல்லிட்டு, பிகாஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டபுள் டேப்ஸ் போட்டு ஒட்டியிருந்ததுனால பின்னாடி செவரை டேமேஜ் பண்ணல, பட் இருந்தாலுமே அந்த செவரோட மார்க்ஸ்லாம் இருந்தது. ஸோ என்னோடய புத்தாவெல்லாம் வந்து அழகாக என் ஹஸ்பண்டே வந்து கழட்டி வச்சுட்டாரு எல்லாத்தையுமே பத்திரமா. அண்ட் அப்புறமா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்த ஒரு மணி நேரத்தில் படப்படன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்தாங்க. டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சாங்க. அண்ட் எல்லா ஃபர்னிச்சரையுமே வந்து அவ்வளோ சேஃபாக ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல் அப்படியே மொத்தமாக க்ளோஸ் பண்ணி அவ்வளோ அழகாக பேக் பண்ணாங்க. எனக்கு உண்மையிலே வந்து எப்படி அவங்க இதெல்லாம் பேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் நான் நினச்சதுக்கும் தாண்டி அவங்க பேக் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டானது வந்து இந்த ஃபிஷ் டேங்க். ஃபிஷ் டேங்க்கை வந்து பத்திரமா எடுத்துகிட்டு போனோம், எனக்கு கிளாஸ் ஐட்டம்ன்றதுனால. அண்ட் ரியான் வந்து இந்த ட்ரில் பண்ணிகிட்டு இருந்தாங்க பெட்டெல்லாம் வந்து, அதெல்லாம் வந்து போய் உக்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். நல்லா ஜாலியாக இருந்தது அப்படி ட்ரில் பண்ணுறதுலாம் பார்க்கறதுக்கு. அண்ட் வீடே வந்து ஒரே குப்பையாக இருந்தது. அண்ட் ரியானோட ஐட்டம்ஸ்லாம் மட்டும் நான் பத்திரமா வந்து ஒரு தனி பேக்கில் எடுத்து வச்சுட்டோம், பிகாஸ் தண்ணி, அப்புறம் ரியானுக்கு டயப்பர்ஸு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் எங்களுக்கு தேவையான தண்ணி அதெல்லாம் மட்டும் பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிட்டோம் நாங்கள் பேக், இன்னொரு பேக்கில் தனியாக. அப்புறம் லேப்டாப், அடுத்து வேறு ஏதாவது கேட்ஜெட்ஸ் அதெல்லாம் மட்டும் நாங்கள் எங்களுக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டோம் ஒரு பேக்கில். சோஃபா, பிகாஸ் சோஃபா வந்து இந்த வாட்டி வந்து ரிமூவலில் இல்லை. சோஃபா வந்து அப்பார்ட்மெண்ட்லேயே விட்டுட்டு தான் போக போகிறோம். நம்மளோட சோஃபா தான், பட் ரொம்ப பழசாகிட்டதுனால புது சோஃபா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே விட்டுட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். டிஷ் வாஷரை சூப்பராக பேக் பண்ணிட்டாங்க. டிஷ் வாஷரு, நம்மளோட வாட்டர் பியூரிஃபையர், ஸ்டவ்வு, ஃப்ரிட்ஜ் எல்லாம் பக்காவாக பேக் பண்ணிட்டாங்க. சூப்பராக இப்போ இதை அவ்வளோ அழகாக எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லா காபி கேபினெட்ஸ் எல்லாமே வந்து காலி. ஆல்ரெடி இருக்கிறது எல்லாமே அவ்வளோ ஸ்டெப்ஸையும் அழகாக பேக் பண்ணி உள்ளே உள்ளே ஸ்டெப் பண்ணிட்டாங்க. அண்ட் கேஸ் கனெக்ஷன் எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம புது வீட்டுக்கு போயிடலாம். ஸோ மொத்தமாக வந்து கிளியர் பண்ணி ஒன்று ஒன்று ஒன்றா வந்து வண்டியில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நம்ம துபாயில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வீடு கொடுக்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லைன்னா ஒரு இது இருந்தால் கூட அவங்க வந்து அதுக்கு காசு நம்மளுக்கு ஆல்ரெடி டெபாசிட் வாங்கியிருந்திருப்பாங்க. அந்த டெபாசிட்டில் வாங்கிட்டு தான், ஐ மீன் நம்மகிட்ட வந்து கொடுக்கும் போது ரிட்டன் டெபாசிட்டில் கம்மி பண்ணிட்டு தான் நம்மளுக்கு மிச்ச காசு கொடுப்பாங்க. ஸோ நம்ம 2000 ரூபாய் டெபாசிட் கொடுத்துருந்தோம், 2000 ரூபாயில் சாரி 2000 திராம்ஸ் வந்து டெபாசிட் கொடுத்துருந்தோம், விச் இஸ் ஆல்மோஸ்ட் 40,000 ருபீஸ் கொடுத்துருந்தோம். அதில் வந்து நம்மளுக்கு மிச்சம் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. மிச்சம் வந்து 300 திராம்ஸ் தான் கொடுத்தாங்களே. ஏன்னா நம்மளுக்கு தெரில உள்ளே நம்ம வேறு என்னெல்லாம் ரிப்பேர் பண்ணோம் என்னென்னு, நான் இது வரைக்கும் ஒன்றும் ரிப்பேர் பண்ணலை. பட் நம்ம வந்து அந்த டெபாசிட்டை கன்சிடரேஷன்லேயே வச்சுக்கூடாது கண்டிப்பாக, ஏன்னா அவன் ரிட்டர்ன் பண்ணுறது கம்மியாக தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுக்கல, நீங்களே பெயிண்ட் பண்ணிக்கிங்கன்னெலாம் சொன்னதுனால அவங்க அந்த பெயிண்டிங் காசெல்லாம் வந்து அதுலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் எப்போ மூவ் அவுட் ஆகுறீங்களோ அப்போ பெயிண்ட் அடித்து தான் கொடுத்துட்டு போகணும் புது வரவங்களுக்கு அந்த மாதிரி. ஆனால் நாங்கள் நீங்களே அடிச்சிக்கன்னு சொன்னதுனால அது போயிடுச்சு. இந்த வீடு வந்து எனக்கு நிறைய கனெக்ட் இருக்குது. ஸோ நான் ப்ரெக்னென்ட் ஆன இருந்தது, அதுக்கப்புறம் ரியான் பிறந்தது, வளர்ந்தது,
ஒரு இப்போ 3 வயசு வரைக்குமே நம்ம அங்கேயே தான் இருந்திருக்கோம். ரியானுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் வீடு. இந்த வீடை விட்டு போகிறதுக்கே சுத்தமாக மனசே கிடையாது, பட் வேறு வழி இல்லை. டியூ டு துபாயோட ஹை ரைஸ் ஆஃப் ரெண்ட்ஸ்னால தான் வந்து இந்த வீடு காலி பண்ணுற நிலமையே ஆகிப்போச்சு. எப்பயுமே வந்து ஒன்று விட ஒன்று பெஸ்ட்டாகவே தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த வீடை விட கரண்ட்லி இப்போ இருக்க வீட்டில் வந்து இன்னும் பெஸ்டான திங்ஸ் நிறையாவே இருக்குது. வீடு வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது, அதுக்கப்புறம் கிளீனர் கூப்பிட்டு நம்ம வந்து மொத்தமாக கிளீன் பண்ணோம். பிகாஸ் நம்ம கிட்ட கிளீனிங் திங்ஸ் எதுவுமே நம்ம எல்லாமே காலி பண்ணிட்டதுனால வந்து கிளீனர் புக் பண்ணியிருந்தா அவங்க வந்து அழகாக கிளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அண்ட் கிளம்புறப்ப வந்து நம்மளோட மீன்களை மட்டும், எந்த உயிரினங்கள் நம்ம வீட்டில் இருந்தோ நாங்கள் 3 பேர் பிளஸ் இந்த மீனை மட்டும் பத்திரமா எடுத்துட்டு போய் நான் வந்து நம்மளோட புது வீட்டில் போய் சேர்த்துட்டேன். அண்ட் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் நம்மளோட புது வீட்டுக்கு வந்து எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் நம்மளோட புது வீடு. நம்ம புது வீடோட ஹோம் டூர் அண்ட் இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். லைக் எல்லா திங்ஸையுமே எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அடுக்குனாங்க. நான் நிஜத்துலேயே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பிகாஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நான் வந்து மூவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கு தான் புக் பண்ணேன். அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக என்ன பொருளை எங்கேருந்து எடுத்தாங்களோ அதை அப்படியே அடுக்கி கொடுத்தாங்க. ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு ட்ரெஸ்ஸு எந்த வார்ட்ராப்லேருந்து எடுத்தாங்களோ, செருப்பு எதுலேருந்து எடுத்தாங்களோ, செருப்பு கூட அடுக்கி கொடுத்துட்டாங்க. லைக் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. இல்லை ஹைலைட்டே கிச்சன் ஐட்டம் எந்தெந்த கபார்ட்லேருந்து என்னெல்லாம் எடுத்தாங்களோ அந்த கபார்ட்லேருந்து அப்படியே அழகாக அடுக்கி கொடுத்துட்டாங்க. லைக் இப்போ நம்ம போனோன்னே டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் கர்டன்ஸ் ராட் அடித்து கொடுத்து கர்டெயினும் அடிச்சிட்டாங்க, பெட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு வேலையுமே கிடையாது. போனோன்னே வந்து வீடு ரெட்டியாக இருந்தது. அண்ட் டிவியும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க. நம்ம டைம் லாப்ஸ்லயும் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த டைம் லாப்ஸ்லயும் நாங்க ரெண்டு பேரும் சும்மாவே தான் நின்னுட்டு இருந்தோம், ஒரு வேலையுமே பார்க்கல. லைக் உண்மையிலே அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்தாங்க, நல்ல சர்வீஸு. ஸோ அவங்களோட நம்பர் கூட நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து யூஏஇயில் இருக்கவங்க அவங்கள யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து திருப்பி அடுக்கி சூப்பராக அடுக்கி கொடுத்துட்டாங்க. அண்ட் வீடு காலி பண்ணால் எப்படி இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்பவே வந்து ரொம்ப கச்சிதாவாக இருந்தது. லைக் அடுக்கி ஆல்ரெடி அடுக்கி கொடுத்துட்டாங்க, இருந்தாலுமே வந்து சில பொருட்களை வந்து நானே அடுக்கிக்கிறேன் நீங்கள் விட்டுடுங்கன்னு சொன்னேன். அந்த பொருட்கள்லாம் வந்து டப்பால் அப்படி இருந்தது. ஸோ சில டப்பாஸ்லாம் காலி பண்ணிட்டேன், சில இதெல்லாம் வந்து அடுக்கி வச்சுட்டே இருந்தேன். சில கிளாஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம், ஸோ நிறைய துணி, அப்புறம் கார்டன் ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது அதெல்லாம். அப்புறம் என்னால் சுத்தமாக கிளீன் பண்ணவே முடியல, செம்ம டயர்டாக இருந்ததுன்ட்டு நான் வந்து கிளீனர் கூப்பிட்டு அவங்களே வந்து கிளீன் பண்ண சொல்லிட்டோம். அவங்க பர்ஃபெக்டாக வந்து மொத்த வீட்டையும் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சர்வீஸ் மார்க்கெட்லேருந்து புக் பண்ணியிருந்தேன், நல்லா அழகாக கிச்சன் எல்லாமே வந்து அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் எங்களோட அப்பார்ட்மெண்ட் மூவ் அவுட் பிளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ காய்ஸ், பை பாய்.